தேசம் சிறப்பு செய்திகள். 22 மாதங்கள் நம்பிக்கை கூட்டணி ஆட்சி குரங்கு கையில் பூமாலையாகி விட்டது. நாட்டின் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி புத்ராஜயவை கைப்பற்றும். தேசிய முன்னணி துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹாசன் சூலுரை. நாட்டின் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி மீண்டும் மீண்டெழுந்து புத்ராஜயவை கைப்பற்றும் என்று தேசிய முன்னணி துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ உத்தமா முகமது ஹாசன் சூலுரைத்துள்ளார். நாட்டின் 14வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி வீழ்ந்தாலும் எழவே முடியாது என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 22 மாத ஆட்சியில் புத்ராஜயா மத்திய அரசாங்கம் குரங்கு கையில் பூமாலையாக மாட்டிக்கொண்டு சின்னாபின்னமாகி விட்டதால் தேசிய முன்னணி மீண்டெழுவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சிறம்பாளில் மக்கள் சக்தி கட்சியின் 12வது மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் மொஹமட் ஹாசன் அவ்வாறு கூறினார். Ramai yang meninggalkan Barisan Nasional daripada 14 parti tinggal lagi sekarang 4 parti. Terima kasihlah kepada rakan-rakan yang masih setia dalam Barisan Nasional, MCA, IC, ya, juga PBRS dan rakan-rakan, ya, rakan-rakan Barisan Nasional seperti Makal Sakti, IPF, KIMA dan yang lain-lain. Tak mengapa, di situlah kita diuji. Di dalam hidup ini, tuan-tuan dan puan sekalian, semasa kita senang, memang ramai kawan. Semasa kita kaya, Datuk Sarabanan kaya, banyak kawan. Tetapi, apabila sampai ketikanya bahawa kita jatuh dan kita mengharapkan kawan, pada ketika itulah kita akan dapati yang mana satu kawan sebenarnya. நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் 22 மாத ஆட்சியில் சொன்னதை செய்யவில்லை. பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருந்தது. நமக்கு பின்னால் இருந்த வியட்நாம் இன்று முன்னேறிய நாடுகள் வரிசையில் நம்மை பார்த்து பள்ளை இழிக்கிறது. இந்த வரிசையில் இந்தோனேசியா கம்போடியா சேர்ந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகையால் நாம் அடுத்த பொது தேர்தலில் ஒன்றிணைந்து செயல்பட்டு புத்ராஜயவை கைப்பற்ற வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ உத்தமா முகமது ஹாசன் தெரிவித்தார். Selepas pilihan gaya ke-14, ramai yang telah terjun kapal. Kerana kapal telah bocor. Kapal Barisan Nasional telah bocor. 62 tahun sama-sama kita berlayar di dalam sebuah kapal yang membawa berbagai-bagai agenda, berbagai-bagai masalah telah diselesaikan dengan dia punya orang yang dalam kapal tersebut berbagai-bagai kaum, bahasa, budaya dan agama. Berjaya kita tempuh banyak gelombang, tetapi akhirnya kapal yang telah lama ini telah pun bocor dan telah pun hampir tenggelam pada pilihan yang ke-14. Kita tewas kerana macam-macam masalah. Kita tak buat penyelenggaraan, kita tak buat maintenance betul-betul, jadi akhirnya tidak ada apa yang kekal. தேசிய முன்னணி 14வது பொது தேர்தலில் பலத்தை இழந்த போது பல கட்சிகள் அதிலிருந்து வெளியேறிவிட்டன. ஆனால் இந்த நிலை நிரந்தரமல்ல. தேசிய முன்னணியுடன் தொடர்ந்து இருக்கும் மாயிகா, மாசிசா, கிம்மா, ஐபிஎஃப், மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். இத்தகைய கட்சிகளின் ஆதரவில் 15வது பொது தேர்தலில் புத்ராஜயவை கைப்பற்ற முடியும் என்றார் முகமது ஹாசன். Selepas pilihan gaya ke-14, ramai yang telah terjun kapal. Kerana kapal telah bocor. Kapal Barisan Nasional telah bocor. 62 tahun sama-sama kita berlayar di dalam sebuah kapal yang membawa berbagai-bagai agenda, berbagai-bagai masalah telah diselesaikan dengan dia punya orang yang dalam kapal tersebut berbagai-bagai kaum, bahasa, budaya dan agama. Berjaya kita tempuh banyak gelombang, tetapi akhirnya kapal yang telah lama ini telah pun bocor dan telah pun hampir tenggelam pada pilihan yang ke-14. Kita tewas kerana macam-macam masalah. Kita tak buat penyelenggaraan, kita tak buat maintenance betul-betul, jadi akhirnya tidak ada apa yang kekal. நாட்டின் 15வது பொது தேர்தலில் புத்ராஜயவை கைப்பற்ற நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய தருணம் இது. தேசிய கூட்டணி ஆட்சி நீடிக்காது. புதிய மாற்றத்திற்கு பொது தேர்தல் மிகவும் அவசியமாகும். ஆனால் கோவிட் 19 காலகட்டத்தில் பொது தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை.
எது எப்படி இருந்தாலும் அடுத்த பொது தேர்தலில் தேசிய முன்னணி புத்திரஜெயவை கைப்பற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பலத்த கைதட்டல்களுக்கு மத்தியில் தத்தோஸ்ரீ உத்தமா முகமது ஹாசன் வேண்டுகோள் விடுத்தார். 15வது பொது தேர்தலில் மக்கள் சக்தி 3 நாடாளுமன்றம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய முன்னணி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் சக்தி தேசிய தலைவர் தத்தோஸ்ரீ ஆர் தனேந்திரன் அறிவிப்பு. தேசம் செய்திகள் குணாலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். நாட்டின் 15வது பொது தேர்தலில் மக்கள் சக்தி கட்சி 3 நாடாளுமன்றம் மற்றும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் என்று அதன் தேசிய தலைவர் தத்தோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் கூறினார். மக்கள் சக்தி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையில் தேசிய முன்னணியுடன் இணைந்து பயணித்து வருகிறது. தத்தோஸ்ரீ நஜித்துன் ரசாக் பிரதமராக இருந்த காலம் தொட்டு தேசிய முன்னணி பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சக்தி தேசிய முன்னணியுடன் பயணித்து வருவதால் அடுத்த பொது தேர்தலில் தேசிய முன்னணி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக மக்கள் சக்தியின் 12வது பேராளர் மாநாட்டில் கொள்கையுரையாற்றுகையில் பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் தத்தோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் அவ்வாறு தெரிவித்தார். Perjuangan 12 tahun telah memperlihatkan pelbagai perkara di arena politik Malaysia. Kami juga telah memperlihatkan bagaimana seorang manusia difitnah ke tahap terendah. Kami juga memperlihatkan bagaimana satu parti besar UMNO Barisan Nasional telah dipelecehkan hanya kerana fitnah. Yang kami mahu memang akur bahawa Barisan Nasional telah kalah dalam PRU ke-14. Memang kita kalah. Memang rakyat telah termakan fitnah. Mereka yang menaburkan janji-janji kosong. Namun, dengan mata kepala kita sendiri, kita berupaya melihat akan hikmah kekalahannya. Itu ada satu hikmah. Walaupun kita kalah, tapi itu adalah hikmah Datuk Seri. மக்கள் சக்தி பல்வேறு இடைத்தேர்தல்களில் தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கி பிரச்சாரம் செய்து வெற்றி பெற முக்கிய பங்காற்றியுள்ளது. இதில் ஸ்லிம் இடைத்தேர்தலை குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் தேசிய முன்னணி தலைவர் தத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜாய் ஹமிடி மக்கள் சக்தி பிரச்சாரத்தில் பேசுகையில் தத்தோஸ்ரீ தனேந்திரன் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். மக்கள் சக்தி கட்சி அதன்படி நாட்டின் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி சின்னத்தில் 3 நாடாளுமன்றம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக உத்வேகம் ததும்ப மக்கள் சக்தி மாநாட்டில் தத்தோஸ்ரீ தனேந்திரன் அறிவித்தார். Kerajaan Pakatan Harapan yang naik menggunakan tangga fitnah dan janji-janji kosong akhirnya jatuh berderai kerana fitnah dan janji kosong mereka sendiri. Ingatkah kita apabila seorang yang kononnya digelar senior, senior of the country, mengucurkan manifesto. Bukannya kita. Dia kata, manifesto bukannya kita. Selepas, dia benar. Dan, dia juga berani kata tanpa segan-segan. Dia kata, we never thought we would win. Dia kata, we never thought we would win. So, that means kamu ingin dengan pelbagai manifesto yang bertaraf bulan dan bintang. மக்கள் சக்தியின் சேவைக்கு அளவில்லை. எங்களுடைய கட்சிகள் இணைந்திருக்கும் அனைவரும் மக்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். ஆகையால் மக்கள் சேவை வழங்குவதில் பிரச்சனை இருக்காது என்று தத்தோஸ்ரீ தனேந்திரன் சொன்னார். இந்த மக்கள் சக்தியின் 12வது மாநாட்டில் 15வது பொது தேர்தல் முன்னிட்டு கிரா சக்தி ட்ரூப்பர்ஸ் பணிக்குழு அறிமுகம் கண்டுள்ளது. இக்குழு தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும். இக்குழு டத்தோ சரவணகுமார் தலைமையில் செயல்படும் என்று அறிவித்த தத்தோஸ்ரீ தனேந்திரன் இக்குழு உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்தார். தத்தோஸ்ரீ உத்தமா முகமது ஹாசன் இவர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த மக்கள் சக்தி மாநாட்டில் கிம்மா தலைவர் தத்தோஸ்ரீ சயத் இப்ராஹிம், கிம்மா கட்சி பொறுப்பாளர்கள், IPF தலைவர் லோகநாதன், பார்த்தி சிந்தா மலேசியா, MCA அப்னோ கட்சிகளை உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் மக்கள் சக்தி பேராளர்கள் 753 பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.